இன்னைக்கு இந்த ஆட்டோகட் ட்ரைனிங்ல வந்து ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வந்து எப்படி 3D கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால வந்து இமேஜ் அட்டாச். இப்ப இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் உங்களுக்கு தெரியும், ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம். இமேஜ் அட்டாச்ங்கிற கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ்னு ஒரு இமேஜ் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம ஸோ இந்த வியூவில் இருக்கிறதுனால இப்படி வருது உங்களுக்கு. ஸோ அந்த யூசிஎஸ் ஃபேஸ் கமாண்ட் கொடுத்து நீங்கள் மாத்திரம்னா மாற்றிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் இருக்கு. ஸோ அரே கொடுக்குற அரே போலார் கொடுங்க. கொடுத்தா செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த ஆப்ஜெக்டை ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும், சென்டர் பாயிண்ட் கேக்குது. சென்டர் பாயிண்ட் இப்படி வரும். ஸோ ஆல்ரெடி அதுல வந்து டிஃபால்ட்டா ஒரு 5 or 6 இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ்னு இருக்கும், ஒவ்வொரு ஆப்ஷன் வரும். அதுல வந்து ஐட்டம்ஸ் ஐ அதை இது பண்ணிட்டு 12 கொடுத்தீங்கன்னா 12 இது வரும், 12 செக்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மூவ் கமாண்ட் கொடுத்து இசட் ஆக்சிஸில் ஆத்தோ ஆன் பண்ணிக்கோங்க. F3 அதை F8 இது ஆன் பண்ணிட்டு F3 இது பண்ணிக்கிறேன். ஸோ இது 1, இதை 2 ஹைட்டு, இப்படி இந்த ஆர்த்தோ வச்சுட்டு 2. ஸோ இது மாதிரி இது அப்படியே ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் 1, 2, 3 இது பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்பைரலாக வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இசட் ஆக்சிஸில் அதை அப்படியே இது பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சர்க்கிள் போட்டு அதை அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணால் ஒரு சிலிண்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்று இது பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம அப்படியே 3D ரொட்டேட் பண்ணி பார்க்கறதுக்கு 3DORBIT ஒரு கமாண்ட் இருக்கு. 3DORBIT 3DORBIT அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஐகான் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி ரொட்டேஷன் பண்ணி பார்த்துக்கலாம் அதை. ஸோ ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வந்து இந்த இன்டீரியர் டிசைனுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் சிவில் லைனில். ஸோ இன்றைக்கி இமேஜ் அட்டாச்சுங்கிற ஒரு கமாண்டு, ஸ்பைரல் ஸ்டேர்கேஸுக்கு வந்து அரே போலார் இன்னொரு கமாண்டு, இதை வியூ பண்ணுறதுக்கு 3DORBIT இந்த மூணு கமாண்ட் பார்த்துருக்கோம்.